இந்த சத்யா ஸ்பார்க்கிள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த பிரிவு எனது மின்னுவதெல்லாம் பொண்ணே உங்கள் மனம் நம்பமானால் என்ற கேப்சூலின் 10வது பிரிவு. இந்த பிரிவின் தலைப்பு அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம், அதாவது லக் ஆர் பேட் லக். இது ஒரு கட்டுக்கதையா? தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பு என்னை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம். மேலும் ஒரு வேண்டுகோள், இந்த பகுதியின் விரிவான பார்வையை பெற வீடியோவை இறுதி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது தலைப்புக்குள் சொல்வோம். நரி மற்றும் திராட்சை கதை நாம் அனைவரும் அறிந்தது. ஒரு விரைவான மறுபரிசீலனை. நரி திராட்சையை அடையவும் எடுக்கவும் தனது முயற்சிகளை மேற்கொள்கிறது. பல முறை முயற்சித்தும் தோல்வியடைகிறது. பிறகு திராட்சை புளிப்பாகத்தான் இருக்க வேண்டும், எனவே இது எனக்கு தேவையில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு திரும்பி சென்று விடுகிறது. இந்த வகையான சிந்தனை அறிவாற்றல் விலகல், அதாவது காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் என்று லியோன் ஃபெஸ்டிங்கர் என்ற உளவியல் நிபுணரால் பெயரிடப்பட்டது. நாம் சில நேரங்களில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முரண்பட்ட நம்பிக்கைகள், மதிப்புகள், யோசனைகள் அல்லது உணர்ச்சி பூர்வமான பதில்களை வைத்திருக்கிறோம். இந்த நிலையில் மக்கள் தற்போதைய விரும்பத்தகாத சூழ்நிலை பற்றிய சிந்தனையை புதியதாக மாற்றுகிறார்கள் அல்லது தங்கள் நம்பிக்கை அமைப்புகளுடன் ஒப்பிட்டு சீரமைக்கிறார்கள். இது அவர்கள் தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்ள உதவும். இது அவர்களுக்கு உடனடி மன நிம்மதியையும் அளிக்கிறது. ஒரு நபர் தொலைக்காட்சியில் ஒரு திரைப்படத்தை இரவு நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம். இடையில் அவர் தூங்குவதற்கு செல்லவும் விருப்பப்படலாம். இதன் மூலம் படம் பார்க்க தகுந்ததல்ல அல்லது அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு தனது திரைப்படம் பார்க்க நினைத்த ஆசையை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அதே நபர் அதே படத்தை பகல் நேரத்தில் மீண்டும் பார்க்கக்கூடும். அவர் தனது நண்பர்களுக்கு கூட அதே திரைப்படத்தை பரிந்துரைக்கலாம். புகைப்பிடிப்பது மோசமானது என்பதை அறிந்ததனால்தான் ஒருவர் தனது சிகரெட்டை மற்றவர்களின் பார்வையிலிருந்து மறைக்க முயல்கிறார். இந்த இயல்பு நிலை அடிக்கடி நம் மனதை தாக்கும் போது நம் கையில் உள்ள பிரச்சனையிலிருந்து நமது முயற்சிகளை கைவிட்டு வேறு எதிலோ கவனம் செலுத்த முனைகிறோம். இந்த தவறான சிந்தனை முந்தைய தோல்வி அல்லது வலி மிகுந்த சூழ்நிலையிலிருந்து ஏதேனும் கற்றுக்கொள்ளும் நமது திறனை கணிசமாக குறைக்கிறது. மேலும் இந்த சிந்தனையால் நமது இலக்குகளை தொடராமல் அல்லது முதலில் தொடங்கப்பட்ட பணிகளை முடிக்காமல் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை நாம் இயக்க நேடுகிறது. நமது அறிவாற்றல் விலகல் பற்றி சரியாக புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இந்த தவறான நடத்தை முறையில் நாம் சிக்கிக்கொள்கிறோமா இல்லையா என்பதை சுய பரிசோதனை செய்து நம்மை நாமே கேட்டுக்கொள்ள உதவும். இந்த மனநிலையில் விடாமுயற்சிக்கான நமது திறன் ஆழ்மனதில் மிகவும் குறைந்து விடுகிறது. மாறாக இந்த மனப்பான்மையை நமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியுமா என்று பார்ப்போம். ஒரு சீன கதை உள்ளது. இதன் தலைப்பு அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம், யாருக்கு தெரியும்? ஒரு முதிய விவசாயி இருந்தார். அவர் வயலை உழுவதற்கு ஒரு குதிரை வைத்திருந்தார். ஒரு நாள் அந்த குதிரை மலைப்பக்கம் சென்றது, ஆனால் திரும்பி வரவில்லை. சக விவசாயிகள் முதியவரின் துரதிர்ஷ்டத்தை பார்த்து அவருக்கு அனுதாபம் தெரிவித்தனர். விவசாயி பதிலளித்தார், இது துரதிர்ஷ்டமா
அல்லது அதிர்ஷ்டமா, யாருக்கு தெரியும் என்றார். சில நாட்களுக்கு பிறகு அந்த குதிரை மலையிலிருந்து காட்டு குதிரை கூட்டத்துடன் திரும்பியது. இந்த முறை விவசாயிக்கு சகவா விவசாயிகள் பார்த்து தெரிவித்தனர். அவர் முதல் மீண்டும் அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா, யாருக்கு தெரியும் என்றார். பின்னர் ஒரு நாள் விவசாயின் மகன் காட்டுக்குதிரை ஒன்றை அடக்க முயன்ற போது தவறி விழுந்து கால் முறித்தது. எல்லோரும் நினைத்தார்கள் இது மிகவும் துரதிர்ஷ்டம் என்று. விவசாயி மீண்டும் சொன்னார், துரதிர்ஷ்டமா அல்லது அதிர்ஷ்டமா யாருக்கு தெரியும். சில நாட்களுக்கு பிறகு இராணுவம் கிராமத்திற்குள் அணிவகுத்து ஒவ்வொரு திறமையான இளைஞரையும் நடக்கவிருக்கும் ஒரு போருக்காக கூட்டிச் சென்றது. கால் உடைந்த விவசாயின் மகன் போரிட தகுதி இல்லாததால் நிராகரிக்கப்பட்டான். எனவே அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா என்ற கேள்வி பதிலளிக்கப்படாமலே தொடர்கிறது. இந்த கதையின் தார்மீகத்தை வேறு சூழலில் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பலர் தங்களின் மிகச்சிறந்த முயற்சிகள் இருந்த போதிலும் தோல்விகளை மீண்டும் மீண்டும் சந்திக்கும் போது மனமுடைந்து மனச்சோர்வு அடைகிறார்கள். இந்த தோல்விகள் வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்தும் இருக்கலாம். வணிகம், திருமணம், சமூக உறவுகள் மற்றும் பலவற்றில் இருக்கலாம். சிலர் விதியை அல்லது கர்மாவை குறை கூறி மனக்குண்டில் அடைபட்டு வருகிறார்கள். சிலரோ ஆரோக்கியமற்ற பழக்கங்களில் கூட ஈடுபடுகின்றனர். சிலர் நீண்டகால மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் அளவிற்கு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். இந்த கட்டத்தில் யாருக்கு தெரியும் என்ற மனப்பான்மை மனச்சோறடைந்த ஒருவருக்கு சுய உந்துதலையும் வலிமையான பின்னடை உணர்விலிருந்து மீண்டு வரவும் உதவுகிறது. விஞ்ஞானிகள் பல்வேறு தொழில்களின் பல கண்ணோட்டங்களிலிருந்து அறிவாற்றல் விலகல் கோட்பாட்டின் விளைவுகளை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். எடுத்துக்காட்டாக, ஒரு வழக்கறிஞர் தனது வாடிக்கையாளர் குற்றம் செய்துள்ளார் என்று உறுதியாக தெரிந்தும் கூட அவரை குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வாதிடலாம். வழக்கறிஞரின் வாதிட திறமை அவரது வாடிக்கையாளருக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரக்கூட உதவக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் வழக்கறிஞரின் சிந்தனை செயல்முறையை பகுப்பாய்வு செய்வது சுவாரஸ்யமானது. இரண்டு முரண்பட்ட மதிப்புகளை கடைபிடித்து தனது சொந்த மனப்பாட்சிக்கு எதிராக அவர் தனது தவறான செயலை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும்? இதன் மூலம் அவர் எவ்வாறு அமைதியான வாழ்க்கை நடத்த முடியும்? ஆனால் அவரது தொழில் வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நிகழும் போது வழக்கறிஞரின் ஆழ்மனதில் ஒரு வழக்கமான விதிமுறையாகவே அது மாறிவிடுகிறது. மேலும் இந்த நடத்தை காலப்போக்கில் அவரை தொந்தரவு செய்வதில்லை. லஞ்சம் கொடுப்பது போன்ற பல சமூக சூழ்நிலைகளிலும் அப்பாவி குழந்தைகள் மீதும் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் இன்னும் பலவற்றிற்கும் இது பொருந்தும். பொதுவான பார்வையில் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அறிவாற்றல் விலகல் சிந்தனை நம்மை எவ்வாறு பாதிக்கிறது? இங்கு பிரபலமான ஒரு கதையை நினைவு கூறுவோம். ஒருமுறை ஒரு அரசரும் அவரது மந்திரியும் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றனர். அப்போது ஒரு கரடியுடன் சண்டை போட நேர்ந்தபோது அரசருக்கு விரலில் காயம் ஏற்பட்டது. விரலில் இருந்து ரத்தம் அழிவதைக் கண்டு மந்திரி ஏற்கப்பட்டு, கவலைப்படாதீர்கள் அரசு, எல்லாம் நன்மைக்கு என்றார். அரசர் இதை பொறுப்பற்ற மற்றும் அக்கறையற்ற கருத்தாக கொண்டு மந்திரியை கோபத்துடன் அருகில் இருந்த கிணற்றில் தள்ளினார். கிணற்றில் ஒரு முழங்கால் அடி தண்ணீர் மட்டுமே இருந்ததனால் மந்திரி உயிர் பிழைத்து கிணற்றிலே நின்று கொண்டிருந்தார். பிறகு அரசர் வேட்டையாடுவதற்காக தனியாக காட்டிற்கு சென்றார். அந்த காட்டின் நடுவில் ஒரு பழங்குடியினர் தங்கள் கடவுளை பிரியப்படுத்த நரபலிக்கு தயாராகி கொண்டிருந்தனர். ஒரு பழங்குடி நபர் அரசர் நெருங்கி வருவதை கண்டார். அவர் உடனடியாக அந்த அரசரை பிடித்து
பழங்குடி குழுவினரின் தலைவனின் முன் ஆஜர்படுத்தினார். அரசர் கொல்லப்பட இருந்தபோது பழங்குடி குழுவினரின் தலைவன் அரசின் காயம்பட்டவர்களை கவனித்தான். பிரசாதத்தில் அபூர்ண தானம் என்ற தோஷம் இருந்ததனால் அரசர் நரபலிக்கு ஏற்றவர் அல்ல என்று உடனே அறிவித்து அவரை விடுதலை செய்தான். நிம்மதி அடைந்த அரசர் மந்திரியை நோக்கி ஓடிச் சென்று கிணற்றிலிருந்து அவரை தூக்கி விட்டார். பின்னர் அரசர் முழு கதையை மந்திரிக்கு விவரித்தார். மற்றும் எல்லாம் நன்மைக்காக என்று மந்திரி முன்பு கூறிய போது அவரை தண்டித்ததற்காக மன்னிப்பும் கேட்டார். உடனே மந்திரி, அரசே, மன்னிப்பு கேட்காதீர்கள். நீங்கள் என்னை கிணற்றுக்குள் தள்ளாமல் இருந்திருந்தால் நான் ஒரு பூரண பிரசாதமாக இருந்திருப்பேன் என்று கூறினார். அறிவாற்றல் விலகல் நம் வாழ்க்கையில் மிகவும் பொதுவானதுதான் மற்றும் இயற்கையானதும் கூட. நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அளவு இந்த நிலையை கடந்து செல்கிறோம். அப்படியானால் எளிமையான வழி என்ன? முதல் படி, அந்த அதிருப்தி சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகளை அங்கீகரிப்பது மற்றும் அவற்றை மறுபரிசீலனை செய்வதுதான். துரதிருஷ்டம் அல்லது எல்லாம் நன்மைக்காக என்ற அறிவாற்றல் விலகல் உங்கள் சிந்தனையை சுற்றி இருக்குமானால் இரண்டு கேள்விகளை நீங்களே ஒன்று, தற்போதைய சூழ்நிலையில் என்னிடம் எந்த கட்டுப்பாட்டு வழியும் இல்லை என்பது உண்மையா? மற்றொன்று, நான் எல்லா சாத்தியங்களையும் ஏற்கனவே பரிசீலித்து முடித்துவிட்டேனா? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் இல்லை என்ற பதிலை நீங்கள் பெற்றால் அறிவாற்றல் விலகல் சம்பந்தப்பட்ட உங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களை பற்றி மேலும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த விழிப்புணர்வு நம் அறிவை தூண்டும் அறிவாற்றல் விலகலை கடப்பதற்கான வழிகளை கண்டறியும். இது நமக்கு நாமே பொய்யாக இருப்பதை விட மிகவும் சிறந்தது. இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இந்த பகுதியை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், விரும்பி பகிருங்கள், கருத்து தெரிவிங்கள் மற்றும் பெல் பட்டனை தெரிவு செய்யுங்கள். எனது அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.